ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை நேரத்திலே கூட உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த ரெண்டு நாட்களாக அசிரியனுக்குள்ள பெருமை வந்ததுனால என்னென்ன காரியங்கள்லாம் தீங்கு நேர்ந்ததுன்னு பார்த்தோம். இந்த நாளில் அசிரியனுக்குள்ள என்னென்ன பெருமை வந்தது அப்படிங்கிற நாளில் தியானிக்கலாம். ஏசையாவின் புஸ்தகம் 10:13 வாசிக்கிறேன். அவன், அதாவது அசிரியன், அவன், என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன், நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். அல்லேலூயா. அசிரியன் சொல்றான், என் கையின் பலத்தினால, ஆமென், எல்லா, அதாவது எல்லா பக்கத்துல இருக்க ஒவ்வொரு ராஜ்யங்களா கைப்பற்றினான் அசிரியர்கள். அவர்கள் கை கொண்டதுனால, இது கத்தர் ஒப்பு கொடுத்ததுனாலதான் இவன் கைப்பற்ற முடிஞ்சு. அல்லேலூயா. இவன் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் அதுக்கு முன்பாக இஸ்ரவேல் சொல்லியிருக்கிறான், அசிரியர் தெரிஞ்சிருவேன், உங்களை ஒப்பு கொடுத்துருவேன் அப்படி சொன்னனாலதான் என்ன பண்ணாரு, இல்லாட்டி இவனால கைப்பற்றிருக்க முடியாது. இவன் நினைச்சுக்கிறான், என் பலத்தினால என்ன பண்ணேன், இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றிட்டு பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு மோவாப் தேசம், அம்மோன் புத்திர தேசம், பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களும் இணைஞ்சிருக்கிறேன், கைப்பற்றிருக்கிறேன், நான் பலவான் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய பலத்தை மேன்மை பாராட்டுதான். நாமும் இதே போல இந்த அசிரியருடைய சுபாவங்கள் நமக்குள்ள வந்துடக்கூடாது. ஏன், கையின் பலத்தினால நான் சம்பாதிச்சேன், நான் இது இந்த வீட்டை கட்டினேன், நான் இவ்வளவு நல்லா வேலை பார்க்கறேன், எனக்கு பலன் இருக்கிறனால இதை செய்யறேன் அப்படி இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது, பிரசங்கியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இள வயதும் வாலிபமும் மாயையே. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இள வயசுல நிறைய சம்பாதிச்சிடலாம், இள வயசுல நம்ம அப்படி செஞ்சிடலாம், இப்படி சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதை சாதிக்கிறான் சரி, இள வயதானாலும் சரி, வயசானவங்களாம் சரி, கர்த்தருடைய தயவு இல்லாம, ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாம ஒன்றையும் சாதிக்க முடியாது. நம்ம பேசுகிற நானா இருக்கலாம், இல்ல கேட்கிற நீங்களா இருக்கலாம், நல்ல வேலை பார்த்துட்டு சின்ன ஒரு நரம்பு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அப்படி படுத்த படிக்கிறாங்க, கை கால் போயிரும், அவ்வளவு எழுத்து போயிரும். ஆனா கர்த்தருடைய கிருபையினாலதான் நீங்களும் நானும் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆமே, எப்போது நமக்குள்ள பெருமை வராது அப்படி பார்ப்போம். இவனுக்குள்ள கையின் பலத்தினால, இதற்காகத்தான் ஆண்டு பழைய ஏற்பாட்டிலேயும் கூட பாருங்க, காணிக்க செலுத்தும் போதெல்லாம் இதுக்கு என்ன, என் கையின் பலத்தினால இவன் சம்பாதிச்சேன் அப்படின்னு ஒரு பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி, நீ கையிட்டு செய்யற எல்லா வேலையும் சம்பாதிச்ச எல்லாவற்றிலையும் முதன்மையானத, முதல் மடங்க, முதல் பங்க நீ கர்த்தருக்கு தசமபாகமா காணிக்கையா கொண்டு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்பதானே ஆசீர்வதிப்பேன். ஏன் இப்படி கொடுக்க சொல்றாரு, இந்த சம்பாதித்தது எல்லாம் தேவனுடைய பலத்தினால எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி முதல் மடங்க கொடுக்குறோம் பாத்தீங்களா, அப்ப நமக்குள்ள பெருமை வராது. அதுக்காகத்தான் இந்த காணிக்கை முறையை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. பாருங்க, ஆபிரகாம் கூட ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாரு. போயிட்டு வரும்போது அப்பொழுது அப்பொழுது ஆசாரியனா மெல்கிசேதேக்கு என்ன செய்யறானு எதிர்கொண்டு வர்றாரு. எதிர்கொண்டு வரும்போது அவருக்கு அவன் பிடிச்ச எல்லாவற்றிலையும் தசம்பாகம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு என்ன இருந்துச்சு, ஆபிரகாம், என் பலத்தினால வந்திருக்க எல்லா வேலைக்காரங்களால நான் அவங்களை மேற்கொண்டேன்னு என்னல, கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய தயவுனால ஜெயித்தேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அல்லேலூயா. நமக்குள்ளேயே எப்போது நம்ம கையின் பலத்தை பெருமை பாராட்டாதீங்க, கர்த்தருடைய கிருபையினால்தான் நம்ம நிற்கின்றோம். ஆமென். ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னு பாருங்க, என் ஞானத்தினாலும் இதை செய்தேன் அவன் சொல்றான். நான் புத்திமான், எனக்கு எல்லாம் ஞானம் இருக்கு, என் ஞானத்தினாலதான் இதை செய்தேன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய ஞானம் ஒன்றுமே இல்லை, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம எவ்வளவுதான் நீங்க ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும் சில காரியங்களை செய்து முடிக்கவே முடியாது. நல்ல ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்களால பாருங்க சில காரியங்களை செய்து முடிக்கவே முடியாது, அதெல்லாம் தோல்வியா தான் இருக்கும். ஆமே, நம்முடைய ஞானத்தினால, அந்த ஞானத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணும், ஞானத்தையும் நமக்கு தந்துடணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தையும் கர்த்தனை செய்வார் தந்தல்வா. ஒரு நாள் உங்களுடைய உங்களையே புத்திமான் என்று எண்ணிக்கொண்டிராதீங்க. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, பவுலுபுதன் சொல்றாரு, இந்த உலகத்தின் ஞானத்தை அவர் பைத்தியமா பாக்குறாரு. இவன் ஏதோ ஒரு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா உடனே நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்னு ஒரு பெரிய பெருமையா இது பண்றான். கர்த்தர் அதை பார்த்து பைத்தியம், இது ஒண்ணுமே கிடையாது, இதோட முடிவு இது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் தெரியுது, அதை பைத்தியமா பாக்குறாரு. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலே ஸ்தோத்திரம், நமக்கு ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம ஞானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, ரெண்டாவது காரியம் ஞானத்தினால செய்தேன் அப்படின்னா அந்த எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. மூணாவது காரியம், அவன் தன்னையே புத்திமான் என்று எண்ணுறான். அதாவது ஞானத்துடையவங்க தன்னை ஞானத்தினால செய்தேன்னு சொல்லி அப்படி ஒரு பெருமை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் புத்திமான், 10:13 சொல்ல, நான் புத்திமான் சொல்றான். அவன் புத்திமான், புத்தியான ஐடியா பண்ணி என்ன பண்ணிட்டேன், எல்லாவற்றையும் சாதிச்சிட்டேன். இல்ல, நம்ம புத்தி ஒன்றுக்கும் உதவாது. நம்ம எவ்வளவுதான் புத்தியா எல்லா காரியத்தையும் நம்ம பிளான் பண்ணலாம், ஆனா கர்த்தர் கிருபை இல்லைன்னா அந்த பிளான் சக்சஸ் ஆக முடியாது.
அமேன். எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய கிருபை வேண்டும். நம்ம புத்திமான் என்று எண்ணிக்கொண்டிராதீங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். எல்லா குடிகளையும் நான் தான் வல்லவன் சொல்லி என்ன செய்தேன், தாழ்த்தினேன். இல்ல, நமக்குள்ள அந்த ஒரு பெருமை என்ன செய்யக்கூடாது, நான் தான் வல்லவன், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நான் தாழ்த்தினேன் அப்படிங்கிற ஒரு பெருமை என்ன செய்யக்கூடாது. இதெல்லாம் அந்த அசிரியனுக்குள்ள வந்ததுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை தாழ்த்தினாரு. 10:14 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு குருவி கூட்டையை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்திகையை கண்டுபிடித்து விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல் பூமியை எல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்லுகிறான். ஆமே, இவன் எல்லாம் சொல்றான், எல்லாவற்றையும் நான் தான் கண்டுபிடிச்சேன், எல்லா தேசத்தையும் எப்படி கண்டுபிடி நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படி சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஆண்டவர் இந்த அசிரியன் யார் என்பதையும் கூட அவர் சொல்றாரு பாருங்க. 20 அக்காலத்துல இஸ்ரவேலிலே மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரேவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். இவங்கள அதாவது இஸ்ரேல் ஜனங்கள மீதியானவங்க எல்லாம் கர்த்தரையே சார்ந்து கொள்வான்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரிக்கு நான் இன்னொரு காரியம் சொல்ல வந்தேன், இருக்கட்டும், இதான சொல்லி முடிக்கிறேன். 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். நமக்குள்ள நம்முடைய பலனை ஞானமா எண்ணாதீங்க. நம்ம பலத்தினால செய்தேன் என்று என்ன வேண்டாம், பெருமை வேண்டாம். ஞானத்தினால செய்தேன் என்கிற பெருமை வேண்டாம். நான் தான் புத்திமான் என்கிற ஒரு எண்ணம் வர வேண்டாம். நான் வல்லவன் என்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். நான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் அப்படிங்க எண்ணம் வேண்டாம். எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய தயவுனால நம்ம கிடைத்தது என்கிற ஒரு சிந்தனையோடு கூட நிறைவு செய்வோம். அப்படியே கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்திருக்கிற எங்கள் தெய்வமே, நாங்கள் உண்மை துதிக்கிறோமையா. எங்க ஞானத்தினாலேயோ, எங்க பலத்தினாலேயோ, எங்க ஐஸ்வர்யத்தினாலேயோ நாங்கள் நிற்கல, ஆண்டவரே. உங்க கிருபையினாலே சபா இந்த ஊழியை நின்று கொண்டு இருக்கிறது. எங்களோடு கூட சேர்ந்த பிள்ளைங்க நாங்கள் எல்லாரும் உங்க கிருபையினால நிற்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பங்களை எல்லாம் உங்க கிருபையினால பாதுகாத்து வர்றீங்கப்பா, அதற்காக நன்றி தகப்பனே. எங்களோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்க ஓங்கிய புயந்தான் இன்னும் பாதுகாக்கும்படி உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த நாளும் முழுதும் உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.